ஓசூர் அருகே முகம் தெரியாதவர்கள் முகநூல் மூலம் ஒன்றிணைந்து நண்பர்களாகி சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்துள்ள இவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மலைகளுக்கு மத்தியில் இயற்கை அழகோடு அமைந்துள்ளது ஆனைமலை காடுகள் காடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் உரிகம் மலை கிராமம் ஓசூரிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு வாழும் மக்களின் எந்த தேவையையும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்ற புகார் உள்ளது பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பள்ளிப்பிடிப்பை முடித்து ஓசூர் பெங்களூர் போன்ற ஊர்களில் பணிபுரியும் கிராமத்து இளைஞர்கள் தங்கள் கிராமத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியதின் விளைவால் உருவானதுதான் தேன்கனிக்கோட்டை முகநூல் பக்கம் இந்த பக்கத்தை உருவாக்கிய அருண்குமார் அருகில் இருக்கும் மற்ற கிராமத்து இளைஞர்களையும் முகநூல் பக்கம் உருவாக்கச் செய்தார் முகநூல் மூலம் ஒன்றிணைந்த இளைஞர்களை கொண்டு உருகம் கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை தூய்மைப்படுத்த முயற்சித்ததில் கைமேல் பலன் கிடைத்தது ஆக்சுவலாக நான் தேன்கனிக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருகமில் வந்துட்டு கிளாஸ்மேட்டோ ஸ்கூல்மேட்டமோ யாருமே கிடையாது நாங்கள் எல்லாருமே ஒரு சமூக வலைதளம் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் இங்கிலேருந்து நாங்கள் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு செய்யணுன்றதுக்காக நாங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் இப்போ வந்துட்டு இந்த உருகேம் கிராமத்தில் மரம் நடும் விழா மற்றும் விழிப்புணர்வு டெங்கு விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம் இதே போல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் செய்வோம் கிராமம் முழுவதையும் சுத்தம் செய்த இளைஞர்கள் டெங்கு பரவாமல் இருக்க வீடு வீடாக சென்று குடிநீர் தொட்டிகளை ஆய்வு செய்து டெங்குவில் இருந்து காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கிராம மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் கிராமம் முழுவதும் நூறு மரக்கன்றுகளை நட்டனர் ஒரு நாள் முழுவதும் கிராமத்திற்காக துண்டாற்றிய இளைஞர்கள் இறுதியில் ஒன்று கூடி அடுத்தடுத்த வாரங்களில் தாங்கள் செய்ய வேண்டியதை திட்டமிட்டனர் ரெண்டாவது மரம் நடுற ப்ரோக்ராம் பண்ணி மரம் செடியெல்லாம் நட்டு நட்டுருக்கோம் இதே மாதிரி நம்ம குரூப்பை கூப்பிட்டு வந்து பக்கம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் வந்து சேவை செய்ய ரெடியாக இருக்கும் தயவு செஞ்சு யார் வேணாலும் அழைக்கலாம் பொழுதுபோக்கிற்காக முகநூலை பயன்படுத்தும் இளைஞர்கள் மத்தியில் மக்கள் தொண்டாற்றுவதற்காக முகநூலை பயன்படுத்தும் இவர்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் சமூக வலைத்தளங்கள் மூலம் ஒன்றிணைந்த இந்த இளைஞர்கள் மேற்கொண்ட பணிகள் தான் சமுதாய மாற்றத்திற்கான விதைகள் உரிகம் மலை கிராமத்திலிருந்து நான் நந்தா நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு